குருபியோ நம பன்னிரெண்டாவது அத்தியாயம் ஆறு மற்றும் ஏழாவது ஸ்லோகம் ஏ சர்வானி கர்மானி கர்மாணி மகி சஞ்சிய மத்பராக அனஞ்சே யோகேன மாம் தியாயந்த உபாசதே தேத்தர்திருத்யார நிர்குணபக்தன் என்னை அடைகின்றான் என்று கூறிய பகவான் பிறகு நிர்குணபக்தி செய்வது மிகவும் சிரமம் குறிப்பாக தேக அபிமானம் இருப்பவர்களுக்கு நிர்குண பக்தி சிரமம் என்று கூறினார் பிறகு இந்த ஸ்லோகங்களில் நிர்குண பக்தி என்ற மேலான படியில் இருந்த சற்று இறங்கி சகுன பக்திக்கு வருகின்றார் சகுன பக்தியிலேயே மிக உயர்ந்தது விஸ்வரூப பக்தி அந்த விஸ்வரூப பக்தனை விளக்குகின்றார் அதை நாம் சென்ற பகுதியில் ஆரம்பித்தோம் சென்ற பகுதியில் ஆறாவது ஸ்லோகத்தில் முதல் வரியை பார்த்தோம் ஏது சர்வானி கர்மானி மயி சந்யஸ்ய மத்பராக எவனொருவன் அனைத்து செயல்களையும் என்னிடமே அர்ப்பணித்தவனாய் என்னையே மேலான லட்சியமாக கொண்டவனாய் விஸ்வரூப பக்தனை நான்கு சொற்களால் வர்ணிக்கின்றார் என்று பார்த்தோம் அதில் முதல் இரண்டு லட்சணங்கள் வரியில் பார்த்தோம் இனி தொடரலாம் அனந்தேன ஏவ யோகேன மாம் தியாயந்த மாம் ஏவ என்னையே தியாயந்த தியானித்து கொண்டிருக்கிறார்கள் அனந்தேன யோகேன யோகேன என்றால் சிதறடையாத மனதுடன் அனஞ்சேன வேறெங்கும் சிதறடையாத மனதுடன் என்னையே தியானிக்கிறார்களாக தியானிப்பவர்களாக இது மூன்றாவது லட்சணம் பிறகு உபாசத்தை இவ்விதம் என்னை வழிபடுகிறார்கள் எவர்கள் இவ்விதம் என்னை வழிபடுகிறார்களோ இனி ஏழாவது ஸ்லோகத்தில் தொடர்கின்றார் கடைசி பகுதியில் நான்காவது லட்சணம் வருகின்றது மயி ஆவேசித சேத்தசாம் மயி விஸ்வரூபமாக இருக்கின்ற என்னிடத்தில் ஆவேசித பொருந்திய ஆவிச்சித என்றால் பொருந்திய சேத்தசாம் மனதுடன் கூடியவர்களாக இது நான்காவது அடைமொழி அனைத்து கர்மங்களையும் என்னிடமே அர்ப்பணித்தவர்களாக என்னையே மேலான லட்சியமாக கொண்டவர்களாக வேறெங்கும் சிதறடையாத மனதுடன் என்னையே தியானிப்பவர்களாக என்னிடமே பொருந்திய மனதை உடையவர்களாக எவர்கள் என்னை வழிபடுகிறார்களோ தேஷாம் அவர்களுக்கு அகம் சமுத்தர்தா அகம் ஈஸ்வராகிய நான் சமுத்தர்த்தா அவர்களை நான் உயர்த்துகின்றேன் எங்கிருந்து உயர்த்துகின்றார் மிருத்ய சம்சார சாகராத் ஒரு பெரிய கடலிலிருந்து அவர்களை காப்பாற்றுகின்றார் சாகராத் என்றால் சமுத்திரம் சமுத்திரத்திலிருந்து எப்படிப்பட்ட சமுத்திரம் சம்சார சாகராத் சம்சாரம் என்ற கடலிலிருந்து துயரம் என்ற கடலிலிருந்து அந்த சம்சாரம் என்பதற்கு அடைமொழி மிருத்யு மரணம் மரணம் என்ற சம்சாரக் கடலிலிருந்து அவர்களை நான் உயர்த்துகின்றேன் பவாமி சமுத்தர்த்தா பவாமி உயர்த்துவனா உயர்த்துபவனாக நான் இருக்கின்றேன் நான் ஆகின்றேன் சிராத் என்றால் விரைவில் அதிக காலம் எடுத்துக்கொள்ள மாட்டேன் மிக விரைவில் அவர்களை உயர்த்துகின்றேன் பார்த்த ஹே அர்ஜுனா இனி இந்த இரண்டு ஸ்லோகங்களின் சாரத்தை பார்த்தால் ஹே பார்த்தா எவன் ஒருவன் அனைத்து செயல்களையும் என்னிடமே அர்ப்பணித்தவனாய் என்னையே மேலான லட்சியமாக கொண்டவனாய் வேறெங்கும் சிதறடையாத மனதுடன் என்னையே தியானிப்பவனாய் என்னிடம் மட்டுமே மனதை பொருத்தியவனாய் என்னை வழிபடுகின்றானோ அவனை நான் மிக விரைவில் மரணம் என்ற துயரப் பெருங்கடலிலிருந்து காப்பாற்றுவனாக இருக்கின்றேன் இனி அடுத்த எட்டாவது ஸ்லோகத்தை அடுத்த பகுதியில் பார்க்கலாம் ஓம் சாந்தி சாந்தி சாந்தி